இன்னைக்கு நம்ம ரஷ்மி பன்சால் அவங்க எழுதின அறிவை தேடு உயர்வை நாடு என்ற புக்கு பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த புக்கு ஐஏஎம்ல படிச்ச 25 ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ். அவங்க வந்து எப்படின்னா ஒரு நார்மலான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து எப்படி உலகத்தையே தம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாங்க அப்படின்ற பத்தி அவங்க எழுதியிருக்கிறாங்க அந்த புக்கில். சஞ்சீவ் பிக்சந்தானி இவங்கள வந்து நான் அடுத்து நான் சொல்கிற போகிற விஷயத்தை வச்சு நீங்களே இவரை கண்டுபிடிச்சிடுவீங்க. இவர் யாருன்னா naukri.com-ஓட சிஇஓ. அப்படின்னா அவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு யுரே கதை தருணம் அமையும். எனக்கு நான் வாழ்க்கையில் அமைஞ்ச தருணம் என்னன்னா, லைஃப்பில் நம்ம பின்னாடி செட்டில் ஆகுறப்போ நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றத நான் எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ யோசித்தப்போ எனக்கு கிடைச்ச விஷயம் என்னென்னா, வழக்கம் போல் நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சேருவேன். சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு பொசிஷனில் இருப்பேன், அதுக்கப்புறம் ஒரு பொசிஷனில் இருப்பேன், அதுக்கப்புறம் ஒரு ஹையர் அஃபீஷியல் ஆவேன். இதெல்லாம் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 40-45 வயசு ஆகும். அதுவுமே நான் என்னோடய உழைப்பையும் அறிவையும் அவ்வளோ கொடுத்தா தான் முடியும். இது வந்து ஒரு சர்க்கிளில் தான் இருக்க போகுது, இதோட இது முன்னின்ற போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், ஏதோ ஒன்று முயற்சி பண்ணணும் அப்படின்றது அவருக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டு இருந்த ஒன்றா இருந்தது. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தபோது அங்கே இருந்த ஒரு எல்லா அஃபிஷியல்ஸும் டீ பிரேக் அப்போ ஒரு பர்டிகுலர் புக் எடுத்து ஒரு பர்டிகுலராக 4 பேஜ் மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டாங்க. இதை அவர் கவனிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. பின்ன பார்க்கும்போது அவரோட மேனேஜரும் வந்தார். அதே மாதிரி அதே 4 புக்கை எடுத்துட்டு 4 பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு வச்சார். இவர் அது என்னதான் அந்த 4 பக்கத்தில் இருக்குன்னு எடுத்து பார்த்தபோது அது வேலை வாய்ப்புக்கான விளம்பரமாக இருந்தது. அப்போ தான் அது வந்து அவருக்கு யுரேக தருணமாக அமைஞ்சது. அப்போ தான் நினச்சார், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி வேலை இல்லாதவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே என்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தேடுற ஆர்வம் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்ததுன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுட்டு அவர் எடுத்த ஒரு விஷயம்தான் naukri.com. Thank you.